கட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2017 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா ஒரு டைமிங் பெல்ட் தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன், அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈகோ ஸ்போர்ட்ஸ் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 119,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்ஜினோட ஸ்டார்டிங்லாம் அதேமாதிரி ஓபிடி லைட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, ரெகுலர் ஒரு டைமிங் பெல்ட்டோட சர்வீஸ் தான். நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைமிங் பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் இப்போ நான் வாட்டர் சர்வீஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் டேங்க்கும் இன்ஜினோட மவுண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட டைமிங் ஃபோர்டு ஃபிகோட ஓல்டு டைப் டைமிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் கனெக்டருக்கு ஒரு ப்ராக்கெட் வரும், அந்த ப்ராக்கெட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வெளியே வரும். இந்த ஈகோ ஸ்போர்ட்ஸோட டைமிங் பெல்ட்டோட பார்ட்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியோட வாட்டர் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் பெல்ட்டில் தான் உங்களுக்கு டிரைவ் ஆகுது, அதனால் வாட்டர் பம்பை நீங்கள் எப்பவுமே சேஞ்ச் பண்ணும். வாட்டர் பம்ப் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கூலண்ட் லீக் ஆகும், உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் சீஸ் ஆகும். அப்படி சீஸ் ஆயிடுச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டும் இதில் கட் ஆகிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு இந்த வாட்டர் பம்பை சேஞ்ச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஒரிஜினல் வாட்டர் பம்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வண்டியோட வாட்டர் பம்போட ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு பெல்ட் கொடுக்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனர் ஒரு ஐட்லர் இருக்கும். சில வண்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பே ஒரு ஐட்லர் மாதிரி யூஸ் ஆகும். இந்த வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனர் ஐட்லர் இருக்குது. இந்த டென்ஷனர் ஐட்லரை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த டென்ஷனர் ஐட்லருக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் பெல்ட்டை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா டைமிங் பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூப்ரிகேட்டிங் இந்த பேரிங்லாம் கிடையாது, செல்ஃப் லூப்ரிகேட்டிங் தான். குறிப்பிட்ட நாள் ஆயிடுச்சுன்னா இந்த பேரிங் வந்து சீஸ் ஆகும், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இல்லைனா இந்த டைமிங் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20,000-30,000 கிட்டே ஓடும். இந்த பேரிங் எப்போ வேணாலும் சீஸ் ஆகும், அதனால் இந்த பேரிங்கோட டைமிங் டைமிங்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 லாக் கிலோமீட்டர் இது கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டைமிங் பெல்ட்டோட பேரிங்கோட ரேட்டை காட்டுறேன். இது ஒரு டென்ஷனர் ஒரு ரேட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐலர் புள்ளியோட ரேட்டு. இப்போ ரெண்டுமே நான் பிரிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டென்ஷனரை நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு அதை டைட் பண்ணுறது பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பெல்ட் ரொட்டேஷன் ஆகுதோ அந்த பொசிஷனில் தான் டைட் பண்ணோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட மெயின் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட் தான். இந்த டைமிங் பெல்ட்டோட ரேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோர்டு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டோட ரேட்டு கம்மி, ஆனால் அதோட ஐட்லரு அந்த கூட வர ஐட்லர் ஓடுற பார்ட்ஸுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரேட்டு அதிகம். டென்ஷனரு ஐட்லர் பேரிங்கு வாட்டர் பம்ப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டு பாருங்கள் ஆனால் டைமிங் பெல்ட்டோட ரேட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் டைம் வாட்டர் பம்பை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வாட்டர் பம்ப் வந்து ஒரிஜினல் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதிலேயே இந்த பேக்கிங் வரும். இந்த டைப் வாட்டர் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரிங் இருக்கிற டைப்பு. இப்போ நான் அந்த வாட்டர் பம்ப் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாட்டர் பம்ப் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைமிங் பெல்ட் தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் அதேமாதிரி ஐலர் டென்ஷன் ரெண்டுத்தையும் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த இன்ஜினோட கிராங்க் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த கிராங்கோட டைமிங்கு, கேம்ஷாஃப்டோட டைமிங்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட டைமிங்கு. ஃபியூல் பம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டைமிங் கிடையாது. ஃபியூல் பம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்லாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கியரை உங்களுக்கு ஸ்டடி பண்ணி உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். இதோட கேம் சென்சிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரதுனால தான் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. இதே மைக்ரா இன்ஜின் நிசான் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் பம்புக்கும் ஒரு டைமிங் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கேம் சென்சார் ஃபியூல் பம்போட கியரில் தான் இருக்கும். அதனால் அந்த இன்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் பம்போட டைமிங் ரொம்ப மெயினானது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் பம்புக்கு டைமிங் கிடையாது. இப்போ நான் பெல்ட்டை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோரோட டைமிங் பெல்ட்டை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதோட டைமிங் மார்க் பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமிங் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் டைட் பண்ணோம், அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுறதுக்கு நான் இந்த டென்ஷனர்லேயே இருக்கேன். இப்போ நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டென்ஷனர்லேயே பாருங்கள், இந்த ஒரு ஸ்லாட் இருக்கும், இந்த ஸ்லாட் இதில் சென்டராக இருக்குந்தா அந்த டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுதான் டைமிங் பெல்ட்டோட டென்ஷனோட இண்டிகேட்டோம். கரெக்டாக டைமிங் பெல்ட் உங்களுக்கு டைட் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் எதுவுமே வராது. ஓவர் டைட் வரும்போது டைமிங் பெல்ட்டோட நாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். நான் எல்லா லாக்கை நான் ரிலீஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கவர்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு தான் நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமிங் பெல்ட்டு மாட்டேன், இந்த ஈகோ ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஈகோ ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டு சேஞ்ச் ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வண்டி 1 கிலோமீட்டர் 119,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.